வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இல்லை இல்லை, கேமரா ஒர்க் ஆகுது எல்லாம் தெரியல எனக்கு சில சமயம். ரைட், ஓகே. அந்த ரெக்கார்ட் பட்டன் வந்து பிளிங்க் ஆகணும் இல்லையா, அது தெரியல எனக்கு. நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. என்ன ஸ்பெஷல் பார்ட்டிங்க இன்றைக்கி நம்ம வீட்டில்? இன்றைக்கி வெள்ளைக்கிழங்கா, வெள்ளைக்கிழங்கா மாங்காய் போட்டு குழம்பு, அப்புறம் சிக்கன் வாங்கினா டயட் சிக்கன் மருமகம் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதாவது கொஞ்சோண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அரை ஸ்பூன் ஆயில்ல அப்படியே சிக்கனை அப்படியே அப்படி சொல்லுவாங்க தந்தூரி மாதிரி ஃப்ரை ஆகாதே வெந்திருக்கும், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த மசாலா வேறு போட்டிருந்தாங்க, அந்த மசாலா போட்டு பண்ணாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து தொக்கு மாதிரி பண்ணுவாங்க, வேறு லெவலில் பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்படியோ பண்ணுவோம், சிக்கன் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் இன்றைக்கி பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி? அடுத்து நிறைய சும்மா ஒரு வார்த்தையை ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், ஒரு இட்லி கடை வைங்கன்ட்டு, அதை பற்றி கேட்டிருந்தேன், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, ஆனால் பண்ணுண்ணா தைரியமாக பண்ணுண்ணா பெரிய ஆளாக வருவீங்க. ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், அண்ணா காலை 4 மணிக்கு எந்திரிக்கணும்ண்ணா, காலை 4 மணி எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு நைட்டு 12 தூங்குறதுக்கு டைம் இருக்கான்னு பார்த்தங்கன்னு சொன்னால், ரைட், ஓகே, அதுவும் கரெக்டு தான். எங்கள் மருமக ஒரு ஐடியா கொடுத்தாங்க, வீட்லேயே தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம் வீட்லேயே பண்ணிவிட்டு பார்சல் மாதிரி கட்டிக்கணும். கட்டிங்கன்னு ஒரு பையிலையோ ஒரு தள்ளுவண்டிலையோ வாங்கிட்டு, ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பண்ணி நிற்கிற மாதிரி, ஒன்லி பார்சல், சாப்பிட்றீங்களா ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தணும் அங்கேயே சாப்பிடுங்க சொல்லிட்டு அந்த ஐடியா சொன்னாங்க. இதெல்லாம் நடக்கிறது எப்படி தான், ஒரு கொஞ்ச நாள் ஆகும், ஐடியாலாம் போட்டு வச்சுக்கணும். ஒரு காரை நம்ம செய்ய போகிறோம்னா உடனே செய்ய போகிறது இல்லை, யோசித்து முடிவெடுத்து செய்யணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், வீட்டில் வந்து இப்போ வந்து பிஸ்னஸாக மாற்றினா அது வேறு யாருன்னா எது செஞ்சாலும் டெய்லி தக்காளி சாதம் லெமன் செஞ்சாலும் வாசனை குபுன்னு வரதான் செய்யும், யாருன்னா போயிட்டு ஈவியில் அது டொமஸ்டிக் கிடையாது கமர்ஷியல், அந்த வீட்டில் நிமித்து செய்கிறாங்க அது செய்யணும், அது ஒரு பக்கம் பார்க்கணும், அங்கே கமர்ஷியலாக மாற்றணும், இது ஆமாவா இல்லையா? ரைட், இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு கம்மியாக குவான்டிட்டி செஞ்சுட்டு எடுத்துன்னு போயிட்டு சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். தள்ளுவண்டியெல்லாம் இப்போ எங்கேயும் கிடைக்குது, ஆனால் வாங்கணும், விலைக்கு வாங்கணும். நான் வந்து அடிக்கடி இந்த வேளச்சேரி 100 அட்ரு போகிறப்போ ஒருத்தர் வந்து சைக்கிளில் வந்து ஒரு பெரிய பூட் வச்சுருப்பார், சுண்டல், காராமணி, பச்சை பயிர், 3 பைட்டு வச்சுருப்பார், 3 பைட்டும் தொங்க விட்டுருப்பார், ஒரு பேப்பரு, ஒரு மந்தார இலை, அந்த தையல் இலைன்னுவாங்க அது வச்சுருப்பார், அதே போட்டிருக்கோம், உடம்புக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம், சுகர் உள்ளவங்க சாப்பிட்லாம், இது சாப்பிட்டா உடம்புல ஸ்ட்ரென்த் வரும், புரதம் கிடைக்கும் சொல்லிவிட்டு, காராமணி 10 ரூபா, சுண்டல் 10 ரூபா, அந்த மாதிரி 10 ரூபா சைக்கிளில் அப்படியே தள்ளினே போவார், காராமணி காராமணி சுண்டல் சுண்டல், அதை பார்த்தா படிப்பாங்க, படிச்சுன்னு வாங்க. நான் ஒருவாட்டி வாங்கி சாப்பிட்டேன், கலந்து கேட்டேன், நான் கலந்து கேட்டேன், இருக்குது காராமணி சுண்டல் பச்சைப்பயிர் மூணுமே கலந்து ஒன்று வேக வச்சுட்டு தாளிச்சிருக்காங்க கடுகில் கொஞ்சம், அவ்வளோ ஒரு சின்ன பேப்பர் மச்சு இருந்து இவ்வளோ இருந்துச்சு, சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு, அது ஒரு நல்ல வியாபாரம் தானே, அப்படியும் பண்ணலாமா? எதனால் ஒன்று பண்ண இல்லையா, ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நம்மளால் டான்ஸ் ஆட முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சைக்கிள்லையோ ஒரு பைக்லேயோ அப்படியே தள்ளு பண்ணியாங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு ஐடியாலாம் இருக்குது, பிஸ்னஸ் ஐடியா எனக்கு கிடையாது. இப்போ எங்கள் மருமக தான் இப்படி பண்ணலாம்ப்பா, பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன், பண்ணுறதா வேணாமா? சரி, பண்ணி தான் பார்க்கலாம் ஒரு நாள், ஓகே, நீங்கள் தான் சொல்கிறீங்க, பண்ணால் நல்லா தானே இருக்கும். ரைட், ஓகே, அவங்க கீழே போகலாம், தம்பி எனக்கு வசதி வெயிட் பண்ணிட்டுருப்பான், வேணும் சொல்லணும் நினச்சி மறந்துட்டேன், கூட்டி கீழே போய் பேசலாம். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இந்த நகை வந்து எங்கே அடிபட்டுச்சுன்னா, இந்த கேட் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த கேட் இப்படி மூடுறப்போ இந்த ஜாயிண்ட் ஆகுதா, அப்போ கை நான் உள்ளே வச்சுட்டேன், ஞாபகம் உள்ளே வச்சுட்டு இப்படி மூடிட்டேன், அவ்வளோதான், இந்த இடத்துல கரெக்டாக நச்சுக்குன்னு போச்சு, நகமே பிச்சுன்னு வந்துச்சு, பழைய நகம் போய்ட்டு. அதை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்னென்னா உங்கள் கையில் ஏதோ பிரச்சனை இருக்குது டாக்டர்கிட்ட பாருங்கன்ட்டு, ஒரு நகம் போய்ட்டு இன்னொரு நகம் வருது, அதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, வணக்கம் சொன்னீங்க,
பாப்பா, அப்பா அம்மா நல்லக்கு நிக்க நல்லக்கு நல்லா இருக்கு. நீக்கு நிக்க டீ காபி சாப்பிட்டீங்களா? டீ காபி சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க. நைட்டு என்ன அதோட்டு இருக்கல அதோட்டு தலை கூத்தினால முடி கண்ணம் பட்டினே தான் இருக்கும். இது வந்து தோசை சட்னி. தோசை சட்னி உங்க வீட்டில் என்ன? கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, சாத்துக்குடி, திராட்சை, சிகப்பு காய். சரி, ஃபஸ்ட்டு யாருக்கு? பொங்கல் தந்தாலும் சரி, தோசை தந்தாலும் சரி, சப்பாத்தி தந்தாலும் பூரி சொன்னாலும் இட்லி தான் வரும். சொல்லி சொல்லி பழக்கம்ல அடிக்கடி அது மாதிரி வரும். நான் ஒன்றும் பிரச்சனை, அவங்க தெரிஞ்சுப்பாங்க. கோச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, சொல்லிட்டேன். ஓகேவா? தோசை தான் இங்க பாருங்க. தோசை அம்பல்ல தோணுங்க, சாய்பாபா தோணுங்க, குடுறது தோணுங்க, தந்தி தந்தி தோணுங்க, ஒண்ணு காஞ்சி விடு. சரி பரவாயில்ல. வாழைப்பழம் ஊட்டிட்டு போய் வாழைப்பழம் டெய்லி ஒரு வாழைப்பழம் கொடுத்தோம் சூரிய. வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன ஆகும்? பாத்ரூம் ஃப்ரீ ஃப்ரீ. லுங்கிலே போலாம் பாத்ரூம். சில நேரத்தில் லுங்கில போயிடுவான். அதெல்லாம் ஒரு 25 வருஷம் பார்த்துருக்கிறது தானே? ஒரு 4 வருஷம் முன்னாடி வீடியோல பாருங்க சூரிய எப்படி இருக்கான்ட்டு. அந்த பழையபடி நீங்க பாருங்க. அதே மாதிரி நான் இப்ப ரொம்ப குண்டா இருக்கேன், நானும் கொஞ்சம் இறைக்கணும். ஏற்கனவே சில மருமகள் வந்து 15 கிலோ கம்மி பண்ணிருக்கான், பையன் வந்து 15-16 கிலோ கம்மி பண்ணிடும். என் பையன் நீங்க பாக்கல, அப்படி வீட்டுல வரமாட்டான். வயிறு அப்படியே உள்ள போயிட்டு இங்கெல்லாம் கச்ச கச்சா ஃபுல்லா சேஸ் பண்ணி ஆயிடும். நல்லா குண்டா இருந்தான். இப்போ பயங்கர அவமான மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. என் பையன்லாம் ஒரு காரியம் சாதிக்கணும் சாதிச்சிடும். ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்றான்னா அவன் வந்து ஒரு கோர்ஸ் படிக்கணும். அந்த கோர்ஸ் அவன் எந்த கிளாஸுக்கும் போறான். ஓனா உட்காந்து சிஸ்டத்துலேயே ஆன்லைன்லயே படிச்சு முடிச்சிட்டான். படிச்சுட்டு அந்த கம்பெனியில வேலைக்கு போனான். ஜோஹர்ன்ற கம்பெனியில 500 பேர் போஸ்டிங்ல, 500 ஒரு ஜாபுக்கு 500 பேர், 600 பேரும். அதுல வந்து 3 பேர் செலக்ட் ஆனாங்க. அதுல இவ செலக்ட் ஆயிட்டு உள்ள போயிட்டான். ஜோஹர் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்ப அவனுக்கு ஒரு ஃபேமிலி வந்துச்சு. ஓ, இப்ப குழந்தை அவன் ஃபேமிலி அவன் பார்த்துப்பான். என் ஃபேமிலி நான் பார்த்தோம். நான் ஒய்ஃபு தோய்வேன். யாருக்கும் யாரும் எதிர்ப்பா கூட கஷ்டமும் கொடுக்கூடாது இல்லையா? நான் சொல்றது கரெக்ட் தானே? அதற்காகத்தான் சூரி டிஃபன் கடை ஒன்றும் இல்லாமா? சூரி டிஃபன் கடை ஒன்றும் இல்லாமா? போன வருதா? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. போன வருது இருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
இப்போ நான் நான் வந்து டிஆர் மாதிரி பண்ணுறேன், சூர் டிஆர் மாதிரி பண்ண யார் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். நீ ஃபஸ்ட்டு பேசு பாபு. அந்த காலில் மாமேடம் ட்ர ஆஹா தக்கணா தக்கணா கிஷ்மா ட்ர நீ இப்போ டிஆர் சார் மாதிரி பேசு. என்னம்மா தங்கிடுச்சு சார் பேசு. நம்ம தங்கச்சி பையன் கண்ணா என்னம்மா தங்கச்சி நம்ம தண்ணுக்கு நல்லக்கு நல்லா இருக்குங்களா? இப்போ சூரி பேச நான் பேசுறேன். தங்கச்சி நல்லா இருக்கியாம்மா? சந்தோஷமா இருமா? ஆம்பளைக்கு தப்பு செஞ்சா நினைக்க போற வெஷ்டி மாதிரி நான் இருக்கும் தெரியும். வேணாம் இந்த டைலாக் சொன்னா இதே டைலாக் நீங்க சொல்றீங்க, துட்டா வர டைலாக் தெரியாதுன்றீங்க. தெரியுங்க, பெரிய டைலாகா இருக்கும். ஓகேவா? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, விட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. Wait.